நெல்லை சிஎஸ்ஐ திருமண்டலத்தின் சார்பில் பொதிகை நகர் சேகரத்தில் திருமறை கண்காட்சி பிப்ரவரி 27, 28, 29 ஆகிய 3 தினங்கள் நடைபெறுகின்றது. பொதிகை நகர் நல்மேய்ப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியை பிஷப் கிறிஸ்துதாஸ் துவங்கி வைக்கின்றார். சேகர தலைவர் பாதிரியார் சாமுவேல் பிரகாஷ் வரவேற்புரை ஆற்றுகிறார். இந்த திருமறை கண்காட்சியில் பைபிளில் எழுதப்பட்டுள்ள இறைவனின் செயல்பாடுகள் தத்ரூபமாக கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. பைபிள் வாசித்தல், திருமுறையை மறைநூலாக்கவும், வரலாற்று அடிப்படையில் எழுதப்பட்ட உயிரூட்டும் உணர்வூட்டும் பாடலாகவும் கற்றுக்கொள்ளுதல் ஆகியவை குறைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் வேதாகமாக நிகழ்ச்சிகளை உயிரோவியங்களாக பன்முகத்தன்மையுடன் கண்முன் கொண்டு வரக்கூடிய அளவில் இந்த கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது என்று இந்த கண்காட்சி குறித்து பிஷப் கிறிஸ்துதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் பல்சுவை நிகழ்ச்சிகள், பொம்மலாட்டம், கம்ப்யூட்டர் கேம்ஸ், சிறப்பு டிவி நிகழ்ச்சிகள், 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த தத்ரூபமான காட்சிகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பாதிரியார் சாமுவேல் பிரகாஷ், சபை ஊழியர் ஜேசுதாசன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ், ராஜேஷ் ஆசீர்வாதம் ஆகியோர் செய்து வருகின்றனர். இந்த திருமறை கண்காட்சி இந்த 3 நாட்களுக்கு என்று இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 53 அரங்குகளை கொண்டு இவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும், அனைவருக்கும் சிந்தனையை தூண்ட வேண்டும், மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.